ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் நலசங்கம் தொடக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் நலசங்கம் தொடக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. இதில் மாநில சங்கத்தின் தலைவர் ஆர் முரளிதரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். மாநில செயலாளர் வைகைக்குமார், மாநில பொருளாளர் ராம்குமார், மாநில மூத்த துணைத்தலைவர் ராஜா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். புதியதாக தொடங்கப்பட்ட ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் நலசங்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 30 ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் இணைந்துள்ளன. இந்த சங்கத்தின் மாவட்ட தலைவராக சிவசக்தி ஓட்டுநர் பயிற்சி பள்ளியின் உரிமையாளர் பி ஆறுமுகம் பழனி, செயலாளராக சுதர்ஷன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியின் உரிமையாளர் சதீஷ்குமார், பொருளாளராக ராம் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியின் உரிமையாளர் மஞ்சுநாத், மாநில மாவட்ட பொறுப்பாளராக திவ்யா கனரக ஓட்டுநர் பயிற்சி பள்ளியின் உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தி, இணைச் செயலாளராக திருப்பதி டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர் இளங்கோ ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் உரையாற்றிய மாநில தலைவர் முரளிதரன், அனைத்து ஓட்டுநர் பள்ளியின் உரிமையாளர்களும் தங்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் நேர்மையுடன் பணியாற்ற வேண்டும் எனவும், தனிநபரால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை சங்கமாக செய்ய முடியும் என்பதால் தங்களது ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளை நம்பி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி வழங்கி நன்மதிப்பை பெற்றிட வேண்டும் என்றார். பின்னர் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், ஆய்வாளர்கள் உள்பட அனைவரின் ஒத்துழைப்புடனும் சிறந்த ஓட்டுநர் பள்ளி என்று பெயரெடுக்க வேண்டும் எனவும், புதியதாக தொடங்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் நலசங்கம் மென்மேலும் வளர்ந்து உறுப்பினர்களுக்கு உதவிகரமாக இருக்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். பின்னர் மாநில சங்கத்திற்கான சந்தாவாக 30,000 ரூபாய்க்கான காசோலையை மாநில தலைவரிடம் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களின் பொறுப்பாளர்கள் டிராபிக் ஜான், தனபால், ரஞ்சித் சுவாமிநாதன், மணி, பார்த்திபன், முனீர்பாய், தண்டபாணி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்புரையாற்றினர். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு பொறுப்பாளர் இந்த மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறார். அதே போல அவர் கூறும்போது இந்த சங்கத்தின் செயல் வீரர்களான தலைவர், செயலாளர், பொறியாளர் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு புரியும் பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி அந்த நேரமான வேலைக்கு இப்போ ஒளிபரப்பிற்கு ஒன்று மட்டும்தான் நிற்கும். இந்த இத்தனை சொன்ன மாநிலங்கள் எல்லாமே தரத்தை நோக்கி தான் போயிட்டு, ஆனால் நம்ம மட்டும்தான் தகரமா போயிட்டு. தயவு செய்து தரத்து தரம் எல்லாம் உடனே எல்லாரும் எல்லாருமே இல்லைங்க, அது இல்லை. தரங்கிறது உங்க பயிற்சியாளர்களுடைய தகுதியை முதல்ல மேம்படுத்து. உங்க பயிற்சியாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றது தெரியலாம் பயிற்சியோட வச்சுக்கோங்க. அது போகாம இருக்கு, 8 வருஷம் வாழ வேணா வாசிக்கலாம். ஏன்னா இப்போ கேரளா 22 வருஷம் கொடுக்குறாங்க. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.